हेलो फ्रेंड्स என்னோட யூடியூப் சேனல் Prepare to Crack தமிழ்க்கு உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன். நம்ம இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா IBPS நமக்கு அப்கமிங்ல வர IBPS எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் क्वेश्चंसக்கான ஷார்ட் வீடியோ சீரிஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங். எரர் ஸ்பாட்டிங்ல இந்த கீழ இருக்கிற நம்பர் 3 அப்படிங்கறது இட்ஸ் a third வீடியோ. ஆல்ரெடி எரர் ஸ்பாட்டிங்லயே 2 வீடியோஸ் போட்டுருக்க. அத நீங்க பார்க்கணும் அப்படினா அந்த IBPS இம்பார்ட்டன்ட் an expected question அப்படிங்கற ஒரு playlist இருக்கும் என்னோட சேனல்ல. அந்த playlist போய் நீங்க செக் பண்ணீங்க அப்படினா प्रीवियस वीडियोस கூட நீங்க ரெஃபர் பண்ணி प्रिபெயர் பண்ணிக்கலாம் गाइस. ஓகே, and then நீங்க ஒரு கம்ப்ளீட் பிகினரா இருக்கீங்க, எனக்கு எரர் ஸ்பாட்டிங்ல பேசிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிராமரே தெரியல அப்படினா அந்த பேசிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர் வந்து என்னோட சேனல்ல நான் ஆல்ரெடி டீச் பண்ணிருக்கேன். அதோட லிங்க்ஸ் வந்து நீங்க प्रिபெயர் பண்ண வேண்டிய லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அத பார்த்து நீங்க प्रिபெயர் பண்ணிக்கோங்க गाइस. ஓகே ஓகே गाइस, ஃபைன். ओके इप्पो नम्म डायरेक्टावे वीडियो कुल्ला पोयिडलाम. You, he, and I ought to be blamed for the mischievous act. அப்படின் இருக்கு. ஓகே गाइस, சோ இதுல பாத்தீங்க அப்படினா நமக்கு ஜெனரலாவே வந்து ஒரு விஷயத்தை ஒரு கெட்ட விஷயத்தை சொல்றோம், ஒரு ப்ளேம், ஒரு நெகட்டிவ் விஷயம், அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் விஷயம் அந்த மாதிரி ப்ளேம் பண்றது, समथिंग रिलेटेड டு ஒரு நெகட்டிவ் கண்டென்ட்டா இருந்தது அப்படினா நாம எப்பவுமே ஃபர்ஸ்ட் पर्सन ஃபர்ஸ்ட் சொல்லணும், அதுக்கு அடுத்து செகண்ட் पर्सन, அண்ட் தி நெக்ஸ்ட் மஸ்ட் பீ தி थर्ड पर्सन गाइस. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் पर्सन அப்படிங்கறது ஐ, செகண்ட் पर्सन அப்படிங்கறது யூ, थर्ड पर्सन அப்படிங்கறது ஹி, ஷி, தே, அதெல்லாம் வந்து थर्ड पर्सन. அப்ப இந்த இடத்துல வர வேண்டியது you, he, and I அப்படிங்கறது தப்பு. புரியுதுங்களா गाइस? ஒரு நல்ல விஷயத்தை சொல்றீங்க அப்படினா செகண்ட் थर्ड फर्स्ट அப்படிங்கிறது கரெக்ட். அதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம்னா நம்மள ஃபர்ஸ்ட் நிலைநிறுத்திக்க கூடாது. ஒரு இந்த செகண்ட் पर्सन ஃபர்ஸ்ட், செகண்ட், थर्ड, லாஸ்ட் தான் நம்மள சொல்லணும் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும்போது. சோ இங்கிலீஷ் கிராமர்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு गाइस. ஓகேங்களா? சோ நெகட்டிவா சொல்லும்போது நம்மள ஃபர்ஸ்ட் சொல்லணும், பாசிட்டிவா சொல்லும்போது நம்மள லாஸ்ட்ல சொல்லணும்ங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் விஷயத்தை சொல்லும்போது யூ, ஹி, அண்ட் ஐ, சோ ஃபர்ஸ்ட் पर्सनா நம்மள தான் சொல்லணும். சோ திஸ் ஒன் இஸ் அப்சல்யூட்லி ராங். இந்த இடத்துல வர வேண்டியது ஐ, யூ, அண்ட் ஹி அப்படிங்கறத இந்த இடத்துல வர வேண்டியது. சோ எரர் இஸ் இன் தி ஃபர்ஸ்ட் பார்ட் गाइस. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन குள்ள போய்டலாம். many a man will do everything to protect their house அப்படிን இருக்கு. many a man will do everything to protect their house. இந்த இடத்துல இந்த pronoun அப்படிங்கிறது கரெக்ட்டா இருக்கா? யாரை பத்தி பேசுறாங்க? man அ பத்தி பேசுறாங்க. ஒரே ஒரு man அ பத்தி தான் பேசுறாங்க. many a man அப்படினு ஒரு விஷயத்தை பத்தி சொல்லும்போது man உடைய நம்ம pronoun அப்படிங்கிறது இந்த இடத்துல their வரக்கூடாது, his தான் गाइस வரணும். சோ திஸ் ஒன் இஸ் ராங். இந்த இடத்துல his அப்படிங்கறது தான் கரெக்ட். his அப்படினு வரும்போது fourth partல error இருக்கு. that is d partல error இருக்கு गाइस. ஓகே, next question குள்ள போய்டலாம். if his aim is to buy a house in the next 3 years he should start இமீடியட் சேவிங் அப்படின்னு இருக்கு. இஃப் ஹிஸ் எய்ம் இஸ் டு பை எ ஹவுஸ், இந்த அவனோட எய்ம் வந்து ஒரு த்ரீ நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸில் அவனுக்கு ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா அவன் இப்போவே இமீடியட்டாக சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு வேர்ப் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா சேவிங். ஒரு செயல் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சேவிங் அப்படிங்கிறது, சேவ் அப்படிங்கிறது ஒரு செயல். புரியுதுங்களா கைஸ்? அந்த செயலை விவரிக்கிறது, அந்த செயல் அப்படிங்கிறது இமீடியட்டாக நடக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இமீடியட் அப்படிங்கிறது ஒரு அட்வர்ப் கைஸ். புரியுதுங்களா? ஒரு வேர்ப், ஒரு செயலை விவரிக்கிற ஒன்றை தான் நம்ம அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சேவிங் இப்படி வரக்கூடாது, இந்த இடத்துல சேவிங் இமீடியட்லி அப்படின்னு வரணும். ஓகேங்களா கைஸ், சேவிங் இமீடியட்லி அப்படின்னு வந்தால் தான் அதோட மீனிங் கரெக்டாக இருக்கும். இந்த சேவிங் அப்படிங்கிற செயலை விவரிக்கிறது இமீடியட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சேவிங் இமீடியட்லின்னு வரணும். எல் ஒயில முடிஞ்சால் அட்வர்ப்னு நம்ம படிச்சுக்கலாம் ஜென்ரலி. ஓகேங்களா? அப்போ இஃப் இஸ் எய்ம் இஸ் டு பை அ ஹவுஸ் இன் த நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஈ ஷுட் ஸ்டார்ட் சேவிங் இமீடியட்லி அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அப்போ இதுலேயும் எரர் பார்த்தீங்கன்னா டி பார்ட்டில் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சனுக்குள்ளே போயிடலாம். ஓகே, as the poacher began to move towards the helpless stranded cub the tigress pounced on him to protect her offspring abdin irukku. okay guys, as the poacher began to move towards the helpless stranded cub the tigress pounced on him to protect her offspring abdin irukku. okay guys. ஓகே, ஸ்ட்ராண்டட் அப்படின்னா ஒரு அப்படியே தனியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களா? அதாவது டைகருடைய குட்டியை தான் நம்ம கப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா
அதாவது ஒரு போச்சர் வந்துட்டு அந்த அந்த கப் அந்த குட்டியை வந்து பிடிக்கிறதுக்குன்னு போகும்போது, அதாவது ஹெல்ப்லெஸ் ஸ்ட்ராண்டட் கப் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கப் அப்படிங்கிறது, கப் அப்படிங்கிறது தனிமையாக இருக்குது. அதாவது ஒன்றுமே தெரியாமல் தனியாக முடிச்சுட்டு இருப்பாங்களா, அதை நம்ம ஸ்ட்ராண்டட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கப்பை விவரிக்கிற ஒன்று, கப் அப்படிங்கிறது இந்த இடத்துல நவுனு, நவுனை விவரிக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். இந்த அட்ஜெக்ட் அந்த ஸ்ட்ராண்டட் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, ஸ்ட்ராண்டட் அப்படிங்கிறது ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்குது, ஹெல்ப் அதாவது தனிமையாக ஒரு ஹெல்ப்லெஸ்ஸாக, அதாவது என்ன பண்றதுனே தெரியாம முடிச்சிட்டு இருக்கு. அப்ப இந்த அட்ஜெக்டிவை விவரிக்கிற ஒண்ணு தான் ஹெல்ப்லெஸ். அட்ஜெக்டிவை விவரிக்கிற ஒண்ண நம்ம என்னன்னு சொல்லுவோம், அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நவுனை விவரிக்கிற ஒண்ண நம்ம அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம், வெர்பை விவரிக்கிறதையும் நம்ம அட்வர்ப்னு சொல்லுவோம், ஒரு அட்ஜெக்டிவை விவரிக்கிற ஒண்ணையும் நம்ம அட்வர்ப்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஒரு அட்ஜெக்டிவோட ஒரு டீடைல்ஸ் கொடுக்கிற ஒண்ண நம்ம அட்வர்ப்னு சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல ஹெல்ப்லெஸ்லி அப்படின்னு வரும், ஹெல்ப்லெஸ் வரக்கூடாது, ஹெல்ப்லெஸ்லின்னு வரணும். ஓகேங்களா, as the poacher began to move towards the helplessly stranded cup, the tigress pounced on him to protect her offspring. அப்படிங்கிறது தான் கரெக்ட் கேஸ். ஓகேங்களா, இந்த இடத்துல அட்ஜெக்டிவாக ஒன்று விவரிக்கிற ஒன்று அட்வர்பாக இருக்கணும், இந்த இடத்துல ஹெல்ப்லெஸ் அப்படின்னு இருக்குது, ஹெல்ப்லெஸ்லின்னு வரணும் கேஸ். ஓகே, ஸோ தேர்ட் பார்ட்டில் எரர் இருக்குது, ஸோ த சி ஒன் ஹேஸ் எரர். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கேஸ், parents are entitled to send their children to school without having to proselytize somebody having somebody else religion அப்படின்னு இருக்கு. parents are entitled to send their children to school without having to proselytize somebody having somebody else religion அப்படின்னு சொல்றாங்க. ஓகே கைஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா somebody having somebody else religion அப்படிங்க, அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களுடைய உடைய அப்படிங்கிறது ஒரு பொசசிவ் ப்ரோனோன், இந்த இடத்துல பொசசிவா நம்ம யூஸ் பண்ணும், பொசசிவ் நவுன் மாதிரி யூஸ் பண்ணும். இன்னொருத்தவங்களுடைய மதத்தை இது பண்ணக்கூடாது அப்படி, இன்னொருத்தர் உடைய, உடையனாலே நம்ம பொசசிவ் அந்த மாதிரி ஒரு நவுன் ஃபார்மேட்ல இந்த இடத்துல வரணும். அப்படி வரும்போது சம்படி எல்ஸ் ரிலீஜியன் அப்படின்னு வரும், ஒரு பொசசிவ் கேஸா வரும்போது இந்த இடத்துல தப்பு இருக்கு. இந்த இடத்துல வர வேண்டியது சம்படி எல்ஸ் ரிலீஜியன், அதாவது ஒரு பொசசிவ் கேஸா வரும்போது இந்த மாதிரி அப்போஸ்ட்ரஃபி போட்டு எஸ் வரணும் கேஸ். ஓகேங்களா, ஸோ இந்த பார்ட்ல எரர் இருக்கு, ஸோ டி பார்ட் ஹாஸ் எரர். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஓகே கைஸ், ஐ கெஸ் த ஃபைவ் க்வெஸ்சன்ஸ் ஆர் ஓவர். எஸ் கைஸ், ஒரு ஃபைவ் க்வெஸ்சன்ஸ் தான் நான் உங்களுக்காக இந்த வீடியோவில் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ இந்த ஷார்ட் வீடியோ இதோட முடியுது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். ஐபிபிஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு, அவங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஓகே ஃபைன் கைஸ், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.